சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்கியதான் க்ஷமாகரான்யதீஸ்வர ஆதாய தேனை வரதாஹலங்காம் பாமிகம் பிராஞ்சலிராஞ்சனேயம் ஆஞ்சனேயம் சுபாடலானனம் காஞ்சனாத்ரிகமணியம் பாரிஜாத கருமூலவாசனம் பாவயாமி ஹோமமானந்தனம் எத்தயத்தகீர்த்தனம் தத்ர தத்ரகுமஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் மாருஷும் நமதராட்சசாந்தகம் மனோஜம் மார்புல்யவேகம் சேந்திரியம் புத்திமதாம் மரிஷ்டம் பாதாத்மயம் வானரயோ சமுத்திரம் ஸ்ரீராமரூபம் சிரசானுமானி கண்ணாஞ்சலி சம்புடைஹி அஹரஹ சம்யக் திவத்யாகராத் வால்மீகேர்வதனாரவிந்தகளுக்கும் ராமாயணாக்கியம் மது ஜன்ன வியாதி ஜரா விபத்தி மரணை அத்தியந்த சோபத்ரவம் சம்சாரம் ச விஹாய கச்சதி குமார் விஷ்ணோஸ்பதம் சாஸ்வதம் மண்டபேஷ்பகம் ஆசனே மணிமயே வீராசனே சுஸ்திதம் அக்ரே வாசயதி பிரபஞ்சலசுதே தத்துவம் முனிக்ரஹ பரம் வியாக்யாந்தம் வரதாய பரிவதம் ராமம் பஜே சியாமளம் நமோஸ்து ராமாய லக்ஷ்மணாய தேவீஜதஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரய மாநிலேபியோ நமோஸ்து சந்திராற்பமருக்மணேபியஹ தர்மாத்மா சத்யசந்தஸ்ய ரமோதாசர தரியலி பௌருஷேஜா பிரதிர்வந்தரேந்திரஹிராவணிம் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்ரமரோகதா அஜாக்யம் வாக்பதுத்வஞ்ச ஹனுமத்ஸ்மரணாத் பவே. ஜென்ம வியாதி ஜரா விபத்தி சொல்லிருக்கு. இப்ப அந்த விபத்திங்கிறது விபத்துங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சில சமயங்கள்ல பிரகிருதி கோபத்தினால வருது. அது பிருத்தினால வந்ததுன்னா பூகம்பம், ஜலத்தினால வந்தா இந்த மாதிரி, நெருப்பினால வந்து தீபத்தி இருந்ததுங்கிறதா, புயல்னால வந்து அது நமது நாலு பூதங்களுமே ஏதாவது ஒழுங்கா நம்ம போயிட்டு இருக்கிற வரைக்கும் சரியா போயிட்டு இருக்கு, ஏதாவது கொஞ்சம் போச்சுன்னு சரியா வரும். ஆனா எல்லாருக்கும் உள்ளுத்தாத்தா இல்லத்தாத்தா அவன் ஆகாசம் மட்டும் போச்சுக்கள் பிரம்மம் மாதிரி இருக்கு. முத்தகுள்ளும் ஆகாசம்பூதா, இந்த ஆகாசம் தவிர மற்ற நாலு எலிமெண்ட்ஸும் ஒண்ணுக்கு ஒண்ணு பிராப்ளம் இருக்கும். என்னால சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு மோதும் போதோ கோச்சும் போதோ இருக்கிறவர்களுக்கும் பௌதிகத்து கஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டதுக்கு வாயு புத்தனால முடியும். அவர் வந்து இந்த காற்றழுத்த மண்டலம் இந்த உருவாச்சும் அங்க உருவாச்சுங்கிறார், என்ன உருவாச்சும் எது உருவாச்சும் மொத்தமே சேர்ந்து சமுதிரத்தை ஒரு தாண்டி காணிப்பார். ஒன்னும் நான் நேரில் மாட்டிக்கிறேன். நான் ஏன் விசேஷமா சொல்றேன்னா, இப்ப எல்லாருமே ஆஞ்சநேயர் ரெண்டு மூணு நாளைக்கு தீவிரமா இது பண்ணி எல்லாம் இந்த மழை எழுவ குதிரை நின்று போடணும் ஒரு தோசை சொல்லுவேன். அதனால நீங்க எல்லாரும் சொல்ற அதுவே அந்த ஆஞ்சநேயருடைய பராக்கிரமத்தை மூக்க சொல்லக்கூடிய காண்டம் சுந்தரகாண்டம். இதுல சீதாதேவி பட்ட கஷ்டத்தை பார்த்துட்டு எது சீதாவி துக்கார்த்தா காலோகிது வந்திருக்காங்க. ஹோல் வேர்ல்டுல இந்த மாதிரி கேரக்டர் கிடையாதுன்னு விவேகானந்தர் சொல்றா சீதாதேவியை பார்த்து. பாரத பெண்மணிகளுடைய பெருமை எல்லாம் சீதையை பார்த்தா தெரியும். கஷ்டங்கள் படப்படத்தான் நம்முடைய பெருமையா. சௌக்கியத்துல இருந்து ஆனந்தமா இருக்கிறது இந்திய நம்முடைய பாரதிய சனாதனம் தான். இக கிளேஷாய மகதே பிரேத்தியானந்த சுகாயிச்சான்னு ஒரு பிரின்சிபல் உண்டு. பிராமணஸ்கிருது தேகோயம் ந உபகோகாய கல்பதே. மற்ற பிராணிகள் மாதிரி என்ஜாய் பண்றதுக்காக இந்த உடம்பு இல்லை. இது ரொம்ப கஷ்டப்பட்டு வருத்தின்றி பின்னாடி வர நன்மைக்காக இப்ப கஷ்டப்படுறதுங்கிறது இப்ப தேவை. அப்படிங்கிறதான ஒரு பிரின்சிபல் காட்டினதான கேரக்டர் த ஹோல் லிட்ரேச்சர் எல்லா லாங்குவேஜ்லயும் சீதான்னு அவர் பேசியிருக்கார். ஏற்பட்டவர்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வரும் கருத்தாவது போய் இந்த கஷ்டம் வரணுமான்னு எதுன்னு வருதோ அதை அனுபவிச்சுக்கணும். அந்த தர்ம நெறியில கொஞ்சம் கூட மறவர் இந்த பாத்தி விரத்தம் என்று கண்டான்ங்கிற கற்பனை கண்டான்னு சொல்றாருங்க. அதி விரத்தத்துக்கு ஒரு உருவம் கொடுத்தா சீதாதேவி. அந்த சீதாதேவியின் பாத்தி விரத்தத்தை பார்த்தோம்னதான் அது ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒரு கேள்வி பதில் வந்தது. செய்வ ராமனியே இவ்வளவு பேச்சல் மாதிரி பேசிட்டு போயிருந்தது.
மனைவி விட்டு 8 மாசம் தெரிஞ்சா ஹையாக வேண்டியதா அப்படின்னு அவர் 25 வருஷம் வாழ்க்கை நடத்தியாச்சு. ராமன் அவர்களும் சில்வர் ஜூபிலி இயர்ல தான் அந்த பிராமணன் 12 வருஷம் அங்கே இருந்தா. வாடச வருஷம் அமானுஷான் போகான் புஞ்சானா 13 வருஷம் பட்டாபிஷம் ஆரம்பிச்சுன்னு 14 வருஷம் கேட்டா 13 வருஷம் ஆயிடுச்சு. 25 வருஷம் முடிஞ்சு சில்வர் ஜூபிலி ஆரம்பிக்கிற நீ சீதையை தூக்கி போட்டான். சில்வர் ஜூபிலி கொண்டாட்டம் பேருக்குவார் யாருக்கு ராமன். அதனால எனி சீதாமி துக்கார்த்தா அப்போ காலம்ங்கிறது ரொம்ப துவதி கிரமஹான்னு ஆஞ்சநேயர் சொல்றார். கிருஷ்ணதா காண்டத்தில் ராமனை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு விதமான மனசுக்குள்ள ஒரு பேட் ரிமார்க் எழுதியிருந்தார். வேதாந்தம் படிச்சிருக்கார், யோக வாசித்தங்கள்லாம் படிச்சிருக்கார், மணியை விட்டு பிரியா பிரிவே ஆயணுமான்னு அவர் பத்த பிரம்மச்சாரியா இருந்துச்சுன்னா நினைச்சாலும் சொல்லுவாங்க. ஆனா அதை மாத்தி விட்டார். இங்க சீதையை பார்த்த உடனே சொல்றார், வேடே பேர்பட்ட சீதையா ராமன் ஐந்துக்கிறதுங்கிறது வெறும் விளக்கம்தான். வீரன போயிருக்கணும் துஷ்கரம் குருதே ராம ஹீ நோயதனையா பிரபு தாரையற்ற ஆத்மனோ தேகம் துக்கேனாக சீருதி முதல் முதல் சொல்றோம். 2வது சொல்றோம் துஷ்கரம் குருதே ராம சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றது ஆஞ்சநேயர் வழக்கம் கிடையாது. அப்ப ஏதோ பெரிய கருத்து இருக்கு. துஷ்கரம் குருதே ராம ஹீ நோயதனையா பிரபு இது ஒரு ஸ்லோகம் தான் ரிப்பீட் ஆயிருக்கு ராமாயணத்திலே. ஆத்மனோ தேகம் வரைக்கும் உண்டும் நதுக்கே நாவசீகதி முதல் சர்க்கம், 2வது சர்க்கம் நோக்கே நாவசீ. இப்போ ஒரு கல்லஞ்சக்காரன் உண்டா, இப்பேற்பட்ட ஒரு மனைவி ஒருத்தம் பிரிஞ்சு உயிரே பெயர்க்கணுமே, இவர் பண்றது ரொம்ப தப்பா இருக்கேன். முதல்ல அவர் அழுது தப்பு இருந்தார், உயிரோடு இருக்கிறது தப்புங்கிறது. இதுக்கெல்லாம் சரி பண்ணணுமே, வால்மீகி என்ன பண்ணார், ஏன் தங்க உயிரோடு இருக்காருன்னு அசியாதேவியா மனஸ்தின்னு சசஜாஸ்யம் பிரதிஷ்டிதம் தேனேயம் சஜ தர்மாத்மா முகூர்த்தம் விஜீபதின்னு நம்ம கல்யாண மந்திரங்களுடைய எசன்ஸ் வருதுங்க. இந்த மனது வேற, அந்த மனது வேறையா இருந்தாங்க, ஈருடல் ஓருள்ளம்ங்கிற நிலைமைக்கு வந்திருக்கார். அதனால இவர் இந்த உலகத்தை பிறக்கினாலும் இவளுக்காக அது போறவே போறாதுன்னு பெருசா சொல்ல போறார். பேர்பட்டவளுக்கு எவ்வளவு சோதனைகள், ஒவ்வொருத்தரும் அவளை போட்டு மருந்துன்னு வர கட்டம் போ அவர் இவா மிரட்டதெல்லாம் கேட்டுருக்கார். அவளும் பொறுமையா இருந்துருக்கா, ஒவ்வொருத்தையா இவளை எப்படியாவது மிரட்டி எழுதி ராவணன் சம்மதிக்க வைக்கிறதுக்குள்ள முயற்சி நடந்ததுக்கு 24வது சர்க்கத்துல சுந்தரகாண்டத்துல அதுல 37 ஸ்லோகம் ஆயிருக்கு. இப்ப 38வது ஸ்லோகம் சதஸ்கண்டோதரி நாம ராட்சசி குரூர தரிசனா ராமயந்தி மகா மகச்சூலம் இதம் வச்சனம் அப்ரவீது. தன் கையில சூளத்தை வச்சுன்னு சோழத்தை கேட்டு மூஞ்சிக்கிட்டே எடுத்து வந்துட்டான். பேசினா போறதும் போட்டு வரைச்சு அந்த குரூர தரிசனா பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. பெரிய சூலத்தை வருஷன்னு சொல்றாளாம். இமாம் ஹரிரசாபாட்சியின் திராசோத்கம்ப வயோதரான் ராமணேன ஹிருதாம் திருஷ்டுவா சௌஹ்ருதோமே மகானே. இவ வந்து நல்ல வார்த்தையே சொல்லல. இவ வந்தண்ணிலேருந்து எனக்கு மனசுக்குள்ள ஒரு மசக்க என்ன, மசக்க என்ன, இது ஓணும் அது திங்கணும்னு பெரிய ஆசைக்கு மசக்கேன்னு பேரு. அதுக்கு இங்க என்ன வார்த்தை இருக்குன்னா தௌஹிருதம்னு பேரு. தௌஹிருதம் அப்படிங்கிறதுக்கு மசக்கைன்னு அர்த்தம் எழுதணும். சுதக்ஷிணா தௌஹிருத லட்சணம் ததௌ காளிதாசன் சுதக்ஷிணைக்கு மசக்கம் வந்ததுங்கிறான். தௌஹிருதம்னா என்ன, டூ ஹார்ட்டட். இவளுக்கு ஒரு ஹார்ட், வரப்போற குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ஃபார்மேட். தெரியாது மரங்களுக்கு எல்லாம் மசக்க மாதிரி கொடுக்கற உனக்கு தௌஹிருதம் ஒவ்வொரு மரத்துக்கு ஒன்னொன்னு அது வேற கதை. சில மரங்கள் ஸ்திரீகள் எல்லாம் போய் காலால மிதிச்சா பூக்குமா, அதுதான் தௌஹிருதம். அது ஒரு அதுக்கு என்ன பேரு, உரம் போடுற மாதிரிங்கிறதுக்கும் தௌஹிருதம் இருக்கு. மச்சம்னு பேரு, மத்தியம்னு பேரு வேதத்துல. எனக்கு அண்ணிலேருந்து இவளை கடிச்சு தின்னு பண்ணும்னு ஆசையா இருக்கு. சில குழந்தைகளை பார்த்தா ரொம்ப இந்த கடிச்சிடுங்களா போட்டுக்கணும் சொல்லும் வேடிக்கை. ஆனந்தம் ஜாஸ்தி அப்பனா என்ன பண்றதுன்னு தெரியாது. அதனால இவளை என்னை கூட்டு வந்தானோ ஹரிணசாபாட்சி பெண் மான் போல கண்ணு இருக்கு,
பயந்து நினைக்கின்ற இயற்கையான பயமும் வெக்கத்தினால் அவருடைய தான் மார்பகங்கள்லாம் அணிந்துக்கு ராவணேர கிருதாம் கிருஷ்ணா கொண்டு வந்தோடனே இவ்வளவு மாம்பழங்கிற அமல் திங்கணம்னு இருந்து தோகுதோவே அணயம் என்ன பண்ணோம் எகர்ப்ளீகம் மகத் கிரீடம் மகத் குரோடம் ஹிருதயஞ்ச சவந்தனம் சாத்ராண்யபி ததா சீக்கிரம் காதேயமிதி மே மிதி. அவருடைய தான் ஒவ்வொன்று ஒன்று எகிருத்துன்னு ஒரு குரோடம் உள்ளுக்குள்ள இருக்கிறதான ஒரு தசைகள் நார்கள் எறும்பு மாம்சம் அவளுடைய ஹார்ட்டு அது சுத்தி இருக்கக்கூடிய வகை அவளுடைய கை வரல் காலு ஒவ்வொரு அங்கங்களையும் பிச்சு 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 தின்னு போல இருந்ததுதான் இப்படி தலை எல்லாத்தையும் பிச்சு தனித்தனியா எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணாம சாப்பிடணும்னு நான் தோணி போச்சு காதே எமிதிமே மிதி இந்த சூளத்தால பிச்சு எடுத்து விடுறேங்கிறான். எனக்கு என்ன பயங்கரம் வருவோம் நிறுத்தினாடுத்தவளை சங்கு மாதிரி கழுத்துன்னு சொல்லுவான் சங்க கண்டம்னு ஒரு லட்சணம். அது ரொம்ப நல்லா இருக்கு. அதை குழந்தை சாப்பிட்டு விடுவோம் நாம் எல்லாரும். சங்கமஸ்தான் சம்சாயாக போக்குறியானவள் பீடயாமஹா எதுக்கா சுமார்களை வாங்குவோம்னா கருத்து நெருக்க ஆரம்பிச்சுட்டான். விவேத்தியதாம் ததோ ராஜ்யே ஸ்ரீசாமிருதே திக ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போட்டான்னு சொல்லி உள்ளான் போய். அது வேற இதெல்லாம் ராட்சசாண்டிய சமாச்சாரங்கள். செத்து போட்டா திடீர்னு என்னன்னு தெரியலன்னு நம்ம சொல்லி விடுவோம் கருத்து நெரிச்சு விடுவோம்ட்டான். நாத்திர கஷ்டன சந்தேகா காத தேடு சவாட்சியவன்னு சொல்லுவான். சரி எல்லாருமே சாப்பிடுவோங்க எனக்கு ஒண்ணு வேண்டி இல்லை நரமாம்சம் விடுவோம் வேதாங்க. அவர் என்ன சொல்லப்படுறார் ராஜா இது வேற நிவேத்தியதஸ்து அஜாமுகி நாம ராட்சசி வாக்கியம் அப்படி அவர் பேரெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. பன்னிக்கு எப்படி தெரியும் இவருக்கு தான் தான் தெரியும் உனக்குன்னு சொல்லிட்டு போட்டாரு. பிரம்மா வந்து செஞ்சு பிரகாசிச்சு எதிர்த்தம் தீமதா எல்லாம் உனக்கு நல்லா தெரியும் பேச கண்ணு முடிக்க எல்லாம் வரணுட்டாரு. இவருக்கு எல்லாமே தெரியும் அவர் பேர் தெரியும் ஊர் தெரியும். விசஸ்தே மாம் ததா சர்வான் சமான் குருத மிண்டகான்னு மொத்தமா க்ளோஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு உருட்டி நாம 20 பேர் இருந்தா 20 உருண்டை கரெக்டா பிரிச்சுங்க ஆளு உருண்டை சாப்பிடுவாங்க. சமான் பிண்டான்னு சொல்றாங்க கூட குறைச்சல கூடாதான். விசஸ்தேன சித்வா சர்வான் சமான் பிண்டகான் கிருத்வா விபஜாமஹாடதா சர்வாக விவாதோமே நரோச்சது. இந்த டிஸ்கஷனா ஆலோசனையா எனக்கு பிடிக்கவே இல்லை. பண்ண வேண்டிய காரியம் அதான் சீக்கிரம் சரி. இதை மாம்சம் சாப்பிடும் போது நெஞ்சில் ஏதாவது அடிச்சுருந்தாலும் டிஃபன் கொண்டு வச்சா ஜலம் வச்சுக்கணும் திடீர்னு குறைய இருக்குன்னா. அதனால எல்லாத்தையும் போட்டு பிசையும் போது குடிக்கிறதுக்கு ஜலம்னு ரெடியா வச்சுப்போம். ஜெயமானியத்தான் குடிக்கிறதுன்னா ரெண்டு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். மால்யஞ்சீதம் பகு மால்யம் தான் அது ஒரு விதமான பக்ஷ்ய விசேஷம் எல்லாம் கொண்டாங்க. ஒருவர்கள் சூர்பனகான இங்க ஒரு சூர்பனை கேட்க ராட்சசி வாக்கியம் பிரவீது அஜா முக்கியா எதுக்கம் ததே உமரோ சதே இப்ப சொன்னதுதான் தேவையில்ல. ரெண்டு பாட்டு கொண்டு வைங்க தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் வைங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். சுரா அது அது ரொம்ப வேடிக்கை. மாதவன் சாரே சொல்லுவார் ரிசூ போட்டிருக்காரு சுராசானியதாம் சீக்கிரம் சர்வசோக விநாசினி. புத்தனுக்கு ரொம்ப டென்ஷனா இருந்த ஒரு பாட்டுக்கு போட்டான்னா சோகம் போயிடுவோம். அத்தன் ஞானம் வந்தா சோகம் போடுதுங்கிறான். இப்ப ஒரு பாட்டுக்கு போட்டாலும் போயிடுறதே சுராச ஆனியதாம் சீக்கிரம் வாழ்நீக்கு சர்வசோக விநாசினின்னு போய் சொல்லிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை அவர் எங்க தளத்துல ரசிச்சு சொல்லுவார் சர்வரோக சர்வசோக விநாசினு கொள்வா உண்மையிலே விவர்த்தினு வச்சுங்க. அப்புறம் தான் சோகம் நிறைய ஒரு மணி நேரம் கழிச்சு எழுந்தோடனே பணங்கள்லாம் போடும் ஆத்துல எல்லாரும் அறிவா சாதுனா மனைக்கார்த்தப்பார். ஆனா நடைமுறையில பிறந்தது எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ஒரு பாட்டும் பாட்டா ஹாயா ரெண்டு நாளைக்கு இறந்துருக்கல சோகங்கள்லாம் எங்க போயிடுது. ஒரு ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுத்தா ஜெனரல் அனஸ்தீசியா கொடுத்தான்னா என்ன பண்ணான்னு உங்க உடம்ப அது அந்த டாக்டர் அப்புறம் போட்டு சரி பண்ணாதானே சரியா வரும் நமக்கு முடியாது.
இதுதான் இந்த தத்துவஞானம்ங்கிற சுறாவை ஒருத்தன் சாப்பிட்டான்னா அவனுக்கு சரீரத்துல எதுவுமே தெரியாதுங்கிறான். அது ஒரு கிரேட்டஸ்ட் அனஸ்தீசியா. எனக்கும் சரீரத்துல சம்பந்தம் இல்லையான்னு மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறதுதான் அந்த அந்தர்ஷம். இது லோக்கல் இல்லை, எப்பவுமே ஜென்ரல் தான். அப்புறம் நீங்க என்ன பண்ண முடியும், என்ன சதாசிவமே கைய வெட்டினா வெட்டினது தெரியுங்க, கொண்டு வச்சா வச்சது தெரியுங்க. இது நான் சொல்லல, பாகவதத்துல இருக்க மதிரா மதமத்த பக்திங்கிற மதிரையினால மதமத்தனா இருந்தா தேகஞ்ச நஸ்வரம் அவஸ்திட்டு முச்சிட்டும்பா சித்தோ நபஸ்திட்டு ஏதோ அத்தியகம ஸ்வரூபங்கிற எத்தோ சுரூபம் உள்ள வந்தாச்சான் கிருஷ்ணங்கிற கல்ல குடிச்சாச்சுன்னா மானுஷம் மாம்சம் ஆஸ்வாத்யே நித்யா மோச நிகும்பலாம். நல்ல மனுஷனுடைய அதுவே மானுஷ மாம்சத்தை சாப்பிட்டு கல்லையும் குடிச்சுட்டு நிகும்பினான்னு ஒரு கோவில் மாதிரி போடலாம். டான்ஸ் மேடையெல்லாம் நல்லா இருக்கும், அங்க போய் டான்ஸ் ஆடுவோம் எல்லாருமா. ஏவம் நிர்பக்ஷமானாசா, வாயால சொன்னவா இத்தன்னா, இன்னைக்கு சொல்றவா கையாலே பிசைஞ்சிருவா போட்டு. ஏவம் நிர்பக் ஏவம் நாள் இப்படி ஒரு மிரட்டல் பெண்கள்லாம் சேர்ந்துன்னா அவளுடைய நிலைமை எப்படி இருக்கும் சீதைக்கு. ஏவம் நிர்பக்ஷமானாசா சீதா சீதா சுரசுதோகுமா ராட்சசீதி விரூபாதிஹி தைரியம் உத்ஸிருஜ்ய ரோதிதி. சிவபுரத்தா தைரியம் வேறு, அவளுக்கு இயல்பாக உள்ள சாத்திக குணத்தினால ஒரு தைரியம் இருந்தாலும் அழ ஆரம்பிச்சாலும் இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. தைரியம் உச்சரிச்சா ரோதி தீங்கிற இப்படி ஆகிராத்தினாலாம் சொர்க்கம் முடிஞ்சதே. அததாசாம் வதந்தீனாம் பருஷம் தாருணம் புகு ராட்சசீனாம் அசௌம்யானாம் துரோத ஜனகாத்மஜார் என்ன சொல்றார். போல் அழுதாலும் இப்படி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. ஏவ முக்தாது வைதேஹி ராசதேவி மனஸ்வினி உவாச்ச பரமத்ரஸ்தா பாஷ்பகத்கதையாகிரா. கொஞ்சம் தழுதெழுத்த குரல்ல அழக வந்து வந்து இருந்துட்டு கொஞ்சம் நடுக்கத்தோட வார்த்தை வர ஆரம்பிச்சுதான். என்ன சொல்றான், மானுஷி ராட்சசஸ்ய ஹரியா பவிதுமர்ஹதி காமம் காண்டதுமாம் சர்வாஹ நகரிஷ்யாமி ஓவச்சஹ. நான் மனித ஜாதியில் இருக்கிறவா, ராட்சச ஜாதியில் இருக்கக்கூடிய இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறது முடியவே முடியாது. நீங்க என்ன பிச்சு சாப்பிடறாங்க, பேகா சாப்பிடுங்களோ, நான் நீங்க சொல்றத துளி கூட காதுக்குள்ள வாங்கிக்க மாட்டேன். ராட்சசி மத்தியகதா சீதா சுரசுதோமா கர்மலேபே சோகார்த்தா ராமனே நேவ பர்த்திதா. ராவணன் இன்னைக்கு வந்து மிரட்டி சொன்ன வார்த்தையெல்லாம் அப்ப வந்த வருஷம் சின்னதா போயிடுது, இப்ப பெருசா போயிடுச்சு. சோகம் வந்து எழுத்து அடைக்கிறது கொஞ்சம் கூட அவளுக்கு மனசுக்கு நிம்மதிங்கிறதோ ஒரு தைரியமோ இல்ல. வேலை சர்மாங்கிறதுக்கு சுகம் நிம்மதி இந்த இடத்துல தைரியம் கூட அர்த்தம். அப்படி பாட்டா என்ன இவளுக்கு நடுப்படி இவ்வளவு ஆபத்துல மாட்டி நூட்டா வேபத்தே ஸ்மா அதிகம் சீதா வேபத்தே ஸ்மா போட்டுருக்க. இந்த ஸ்மா போட்டா பாஸ்டன்ஸுங்கிறதான சிம்பிளஸ்ட் லாங்குவேஜ் மகாகவிகள்லாம் பிரயோகம் பண்ணியிருக்காங்க. இந்த பண்டிதாள் நான் லுங்க போட்டு கெடுத்துட்டு இருக்காங்க புரியாம ராமஹா பாடம் படத்தி சும்மா முடிஞ்சு போச்சு. தடுத்து போறான்னா ஃபியூச்சர் அது யாருக்குமே தெரியாது, எல்லாம் மறைச்சு வச்சிருக்கான். ஆன்சர் இஸ் த ஈஸியஸ்ட் லாங்குவேஜ்ன்றது ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க எல்லாரும். பிரசன்ட் டென்ஸ் போட்டு சும்மாங்கிற வார்த்தை ஆட் பண்ணா பாஸ்ட் டென்ஸ், புறாங்கிற வார்த்தை ஆட் பண்ணா ஃபியூச்சர் டென்ஸ். வேற எந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க எனக்கு வேற மடக்குங்க பாட்டு. ராமா ரைட்ஸ் எ லெட்டர் ரோட்டுன்னு எழுதுனாங்க, ரைட்டுக்கு ரைட்டடர்னு சொல்றது, கோகு கோய்டுன்னு உண்டோ, பிளேக்கு பிளேடுன்னு இருக்கு, இது மாதிரி உபதிரவமே இல்லை. சுமான் போட்டோம் ராமா வி பிளே வேண்டாம் ராமஹா கிரீடத்தை புறா. இது இவ்வளவு மகாகவிகள்லாம் பிரயோகம் பண்ணியிருக்கா. இப்படி சொல்லி 25 வருஷம் சொன்னா முக்காலம் இருந்த முனிவர் இந்த பையன் ஒரே நாள்ல சம்ஸ்கிருதம் வந்துட்டு பேச போகலாமோ இல்லையோ, போக விடமாட்டாரு இந்த பண்டிதாள். அவங்க போட்டு லட்டு லொட்டுன்னு எல்லா லகாரத்தையும் லொட்டு பண்ணுவான்னு சொல்லி மூணு லகாரங்கிறது பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது பிரசன்ட் டென்ஸ்ங்கிறது அதெல்லாம் நடக்கணும்ல. மெத்தேட மாத்தணும்னா புராண நித்திய சாது சர்வம் சாதிகாந்தியம் நவமித்திய வத்தியம் நம்ம ஒரு நொட்டு உண்டுவான் சில காரத்தை தலகையை சொல்லுவான். காலனா பிரயோஜனம் இல்லையே.
நீ சம்ஸ்கிருதம்னா பேச ஆரம்பிக்கணும், இங்கிலீஷ் படிக்கணும்னா ஐ எம் கோயிங், யூ ஆர் கோயிங், ஹீ இஸ் கோயிங் சொல்றதா, ஷேக்ஸ்பியர் நோட்டு உண்டதா, நியூட்டன் நோட்டு உண்டதா, ரகுவம்சத்தை படிங்க. ரகுவம்சத்தை நன்னா ஞானம் வந்து ரசிக்கும் போதுனா போயிட்டு படிக்கணும். இது பெரிய சைக்காலஜியில் பெரிய விஷயம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா அதுவே ரெண்டு நாள் உன்னே சாயிடும். அண்ணா கூத்து போற நாமே தான் நம்ம கெடுதல். சரியா ரோடு போடாதனால இப்ப கெடுதல் சொல்ல போல. அது மாதிரி வேபத்தேஸ்ம அதிகம் நடுங்கினாள், வேபத்தே பிரசன்டென்ஸ்ம நடுங்கினாள், வேபத்தேஸ்ம அதிகம் சீதா சீதா விஷந்தி வாங்கமாத்மனா. உடம்புல அப்படியே என்ஷான் உடம்பு ஒரு ஷான் ஆயிட்டு குறுகி போச்சு. அங்கம் ஆத்மனோ அங்கம் விசந்தி, தன் உடம்புக்குள்ளேயே தான் நுழைஞ்ச மாதிரி ஆகிட்டாள். கூலி குறுகின்னு சொல்றாலும் பனேயூசிரஷ்டான் ரிகி கோகை ரிவார்த்தித்தா. பெண் மானானது புலி எல்லாம் வந்து சுத்தின்ற அப்படி நடுங்குமோ அது போல நடுங்க ஆரம்பிச்சுட்டா செய்த என்ன கஷ்டம் பாருங்க. வே சா தசோக விபுலாம் சாகாமாலங்க புஷ்பிதாம் சிந்தையாமாசோகேன பர்த்தாரும் பக்னமானசா. கொஞ்சம் கொஞ்சம் ஹோப் இருந்தது, போற போக்க பார்த்தா இவா க்ளோஸ் பண்ணுவா போட்டுருக்கு, போறதை பத்தி இல்ல ராமனுக்கு சமாச்சாரம் தெரியாது, மனசு கொஞ்சம் ஒடிஞ்சு போச்சு. பக்னமானசா பர்த்தாரம் சிந்தையாமாசன், அவருக்கு என்ன ஆகும் நாம போயிட்டோம்னா என்ன நம்ம நினைச்சுட்டே உருகின்ற பாரு அப்படின்னு நினைச்சுட்டே பக்கத்துல இருக்க அசோக மரத்து கொஞ்சம் விமானம் அந்து கிளைய பிடிச்சுன்னு நைஸா எண்ணு நிக்க ஆரம்பிச்சுட்டான். சாகாமாலம் புஷ்பிதாம் விபுலாம் சாகாமா சித்து அழிஞ்சு தொங்குறது அந்த சாகனபயந்தி விபுலோ ஸ்தனோ நேர்த்த ஜலஸ்ரவை சிந்தையந்தி சோகஸ்ய ததா அந்தம் நாதிகச்சதி, சிந்தையந்தி நசோகஸ்ய ததாந்தம் அதிகச்சதி. அவருடைய வருத்தத்தினுடைய எல்லை எங்க இருக்குன்னு தெரியல. மெட்ராஸ் ஜலம் மாதிரி இருக்கு, ஜலமா சோகமானே தெரியல. அப்போ என்ன அழுது 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 ஜலம் வேற பெருகிறது அங்க இவ்வளோ உடம்பு பூரா அந்த ஜலத்தால். இந்த ஜலம் ஒன்னே கவிகள் சொல்ற வழக்கம், சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர் வரும், வருத்தத்துல துக்க கண்ணீர் வரும். ரெண்டு எப்படி சார் தெரியும், கண்ணே இருந்தானே நீர் வருது கண்ணீர்னா சரிதாண்டா, ஆனந்த பாஷ்பம் ஜில்லுன்னு வருமா, வருத்தத்துல வர கண்ணீர் கொஞ்சம் சூடு ஜாஸ்தியா இருக்குமா. ஏன்னா நம்ம மனசு குளிர்ந்து இருக்கும் போதுன்னு வருது, அதனால ஹீட்டு குறைச்சிடாங்க. இத ஒரு கவி யாரோ போஜராஜன் நினைக்கிறேன், ராமனும் பரதனும் சம்வாதம் பண்ணி ஒரு முடிவுக்கு வராம என்ன பண்றதுன்னு முடிக்கிற கட்டத்துல ஜனங்கள் எல்லாம் பார்த்தானாம் பரதன், ரெண்டாரும் அழுதாடாம். ஒரு கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வருதான், ஒரு கண்ணில் சோக பாஷ்பம் வருதான். இந்த மாதிரி தர்ம நியாயத்துல ஒரு மூத்த பிள்ளை இருக்கானே ஒரு தசரத இருக்கு, நம்ம பிள்ளையில இருக்கு அப்படி நினைச்சுன்னு ஆனந்த பாஷ்பமா. ஆனா என்னதான் இருந்தாலும் ராமன் நம்ம காட்டுக்கு இல்லாம நான் நாட்டுக்கு வராம காட்டுக்கு போறாருன்னு நினைச்சிருந்த துக்கத்தினால இந்த பாஷ்பம் அவருதான். ரெண்டுமே சேர்ந்து ரெண்டு கண்ணில் ஃபஸ்ட்டு உடம்புல சரியா விழுந்ததுங்க பெரிய விஷயம் அது. அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குங்க அயோத்தியா காட்டத்துல, ராமன் வரமாட்டேங்கிறான்னு சோக பாஷ்பம். இப்படி ஒரு தார்மிகனாக இருக்கான், இப்படி ஒரு தார்மிகனை இவன் இவ்வளவு தூரம் தர்மம் வந்த நேரத்தை விட்டு கொடுக்குறான்னு ரெண்டு பிள்ளைகள் நினைச்சா ஆனந்தமா இருக்கான். இதை இதை பின்னாடி இவன் சொல்ல போற அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் தயாவானர பாஷித்த. அப்ப ஜலம் வந்து ரொம்பித்தேன்னு எல்லாருக்கும் சந்தோஷம் தானே பேரி, இது உடச்சும் கொடுத்தேன்னு கஷ்டமா இருக்கு, ரெண்டு சேர்ந்தான் வரும். பிளஸ் மைனஸ் இல்லாத ஒரு சுகம் உலகத்துல உண்டா, பிரம்மலோகத்தே கிடையாது. எவ்ரி மெரிட் ஹேஸ் மினிமம் 3 டிமெரிட்ஸ். சத்துவகுணம் ஒண்ணு, ரஜோகுணம் துமகுணம் ரெண்டு இருக்க, இந்த கலவையில நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கலவை இது நமக்கு புரியாத போதுதான் பெரிய ப்ராப்ளம் இருக்கு. சார் இங்க டெல்லிக்கு போயிடாது, டெல்லியில அடிக்கிற லூவை பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு நாள் இங்க வந்துருக்கு. டெல்லிக்கு மெட்ராஸுக்கும் ஃபிளைட் வச்சுன்னு போயிட்டு வந்துருக்கா, ஃபிளைட்டே கிளம்ப மாட்டேங்கிறது. அவமா இருக்கிற இடத்துல அவமா அந்தமா இருக்க வேண்டியதான். என்ன சாஸ்ன பயந்தி உபலோஸ்தனு நேத்திர ஜலஸ்ரவை சிந்தையந்தி. சரி எப்பா இந்த சோகத்துக்கு போய் செலவே பொதுமக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாரு அந்த காலத்துல தான், பண கஷ்டம் வேற ஜாஸ்தி,
மன கஷ்டம் குறைச்சல் பண கஷ்டம் ஜாஸ்தி. இப்ப பண கஷ்டமே கிடையாது, மன கஷ்டம் தான். பணமும் மனமும் ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து வராதுன்னு என்னுடைய சொந்த அபிப்பிராயம். என்னதான் நிஜமாவே பணத்து கஷ்டம், ஆனா மனசுல ஒண்ணுமே இல்லைன்னாலும் பத்து பேர் சாப்பாடு போடணும் தான். இப்ப பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, வந்தவன வெளியில வரட்டு. தனமும் மனமும் சேர்ந்ததுன்னு கிடையவே இல்லை. அது மாதிரி இப்போ நிலைமை எப்படி இருக்கு, சாவேபமானா பதிதா. இந்த இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன், இந்த கௌசல்ய சொல்றேன், 60,000 வருஷம் தான் அட்லீஸ்ட், 25 வயசுல கல்யாணம் இருக்கு, 15 வயசு, 60,000 வருஷம் கொடுத்தனும் பண்ணேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நல்லது நடக்காதா, இவர் கைகைக்கே பேசிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலையா பிறந்தே ராமா, இப்பறக்காம இருந்தா தெரியலையே, எனக்கு விடிமோட்சமே இல்லையா இந்த லைஃப்லங்கிற. சில பேர் கஷ்டப்பட்டுனே வருவா, காட்டு பண்ணு பண்ணு வந்தவரை சரியா போயிடும். இப்ப இன்னும் ஜாஸ்தி டிசாஸ்டர். அதனால சில பேர் வருத்தப்படுறத சொல்றா, இவன் இதுக்கு எங்க முடிவுன்னே தெரியலையே இந்த சோகத்துக்கு. சாதேபமானா பதிதா பிரபா தேங்கதலீயதா, மறுபடி மறுபடி மழை வருங்கிறானே, நம்ம கஷ்டமா இருக்கு. சாதேபமானா நடுங்கிறது எல்லாம், பிரபா தேகதலீயதா பயங்கரமான காத்துல வாழை மரம் போல ஆடி இருந்து காலாம். என்ன நேச்சரை சொல்ற பாருங்க, ராட்சசீனாம் பயத்ரஸ்தா சிந்தையந்தி ந சோகஸ்ய ததா அந்தம் அதிகச்சதி. அதிகச்சதினா கெட்டுன்னு அர்த்தங்க, புரிஞ்சுக்கிறான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதிகச்சதிக்கு அதிகச்சதிக்கு அடையிறான்னு ஒரு அர்த்தம் இருக்கு. முடிவே கண்ணில் படல கிடையவே இல்லை. 25வது சர்க்கம் 7 ஸ்லோகம் இருக்கு. சா வேபமானா பதிதா பிரவாதே கதலீயதா, நினைங்கிட்டே இருக்கு, காத்தடிக்கிறச்சே வாழை மரம் போல ஆடுறாளாம். அட்சசீனாம் பயத்ரஸ்த விவர்ணபதனா பவது, மூஞ்சியில உள்ள ஷைனிங் எல்லாம் போயிடுது. பின்னால 3 கால் போட்டுதா அப்படியே தொங்க போட்டு கால, பாம்பு மாதிரி இங்க தொங்குற தெரிஞ்சுதான். அவள் தெரியுது முடிச்சு நாம ஏதாவது வழி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவுக்கு வராளாங்கிற. சா சசியாசா தீர்கபுகுலா வேபந்தியாக சீதையா நடிங்கின்னு இருக்கும் பொழுது கம்பிதா வேணி வியானீவ பரிசற்பதி ததிர்ஷே, யாரால சீதையா. இது சீதைக்கு பின்னல் இப்பதான் கண்ணப்பட்டுதான், நாகப்பம் மாதிரி தொங்குறது, இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமே அப்படின்னு தோன்றலாம். கடி எப்படி போயிருக்காரு பாருங்க இல்லையா, 8 ஃபுட் இப்படி தொங்கறதுதான். 8 ஃபுட்னு இவர் சேர்த்திருக்க இந்த இங்கிலீஷ்காரு, அவ்வளவு நீளமா 8 ஃபுட் இருக்கான். 8 ஃபுட் லுக்குட் லைக் ஏ லைடிங் சர்பன்ட் அட் தட் டைம். இது பாம்புன்னு சொன்னா சேஷத்தையே நமக்கு க்ளோஸ் பண்றதா உள்ளானே. சா நிஸ்வசந்தி சோகார்த்த கோபோபஹதி சேதனா பெருமூச்சு வருது. அவ்வளவு வார்த்தைகளை கேட்டு போன சர்க்கம் போல எல்லாமே மிரட்டிருக்காள் இல்லையோ, சோகத்தினால அப்படியே பீட ஜாஸ்தி ஆயிடுத்து. தன்னை பத்தியே தனக்கு ஒரு கோபம் வருதுன்னா என்ன அர்த்தம்னா வெறுப்புன்னு அர்த்தங்க. இங்கே நாம இருந்து என்ன பண்ண போறோம், பீட ஜாஸ்தியா போச்சு. அஸ்ரூனி கசுஜது ஓன விலலாபஹா ஹாராமே துக்கார்த்த சாமான் முதல்ல கணவன் நினைச்சிருந்தா வருத்தம் தாங்க முடியல, லக்ஷ்மணான்னு நினைச்சிருந்தா. இதுல ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா, லக்ஷ்மணன் அண்ணா குரல் இல்ல மன்னி பேசாம தைரியமா இருங்கோன்னு சொன்னத்தை கேட்காம அவனை கண்ணாபினு பேசணும்னு. யாருக்குமே ஊர்வம் அதர்மம் தலைக்கு மேல போச்சுன்னா இமீடியட்டா சொல்றோம். அத்துக்கடைகி, இது ராமாயணத்துடைய சாரம். இது சொல்லும் போது சீதையின் இடத்துல பக்தி இல்லையான்னு யாரும் சொல்லாரு. அத்துக்கடை புண்ணியபாபைகி இகைவ பலம் அஸ்னுதே திரிபிஷ்பக்ஷை திரிபிர் வருஷை திரிபிர் மாசை திரிபிஷ்பக்ஷைஹி திரிபிஹி க்ஷணைஹின்ற. ரொம்ப ஆசையா கை மேல பலம், கையில கை மேல பலந்தான். எங்க அப்பா சொல்லுவார் கதையில, அறுபத்தி ஹேப்ல உட்காந்துட்டான், இன்னொருத்தர் இருக்கா இடம் போட்டிருந்தான், இன்னொருத்த வந்து உட்காந்துட்டான். இவர் கை காலின் பாட்டுக்குள்ள மத்தியானத்துக்குள்ள நிறைய வச்சு
அவனை கலைப்படான்னு கிளம்ப மாட்டேங்கிறதுக்காக வாசல்ல இருந்து ஒரு மண்ணை கொண்டு சாயந்தரத்துல போட்டாராம். உடனே கை குஷ்டமாயிட்டு அண்ணன் சாப்பிடுவோங்க கலந்து மண்ண பிள்ளமும் நீ வேணா வேற எல்லாம் போட்டு சாப்பிடு இல்லைன்னா இங்க வாங்கிட்டு போ பிஸ்கட் கொடுத்து அண்ணன் நல்லா வாங்கிட்டு போறாங்களே. இது இவ்வளவு பெரிய தப்புங்கிறான். உடனே கை மேல கொல்ல. அது மாதிரி லட்சுமணன் சொன்னத்தை போய் நல்லது போய் கனாபினான்னு பேசணுமே ஒரு பக்தனை, அதனால மறந்து தான் ஞாபகம் வருது இவளுக்கு. அதெல்லாம் போட்டோம் ஹாஸ்வஸ்ரூஹூம் நான் இப்படி போயிட்டேன்னா மாட்டு பண் போயிட்டாளின்னு பொண்ணை கூட உயிரா இருந்ததான் மாமியார் எவ்வளோ வருஷம் விழுவோம் எல்லாம் மனசுக்குள்ளே வருது. நான் இல்லாமல் அவன் என்ன பண்ணுவான்னு தோணுமோ இல்லை போறவருக்கு இவரை பற்றி கவலை இருக்காது. நீங்க என்ன ஞாபகம் வச்சுங்க மாமி என்ன பண்ணுவோம் புள்ள என்ன பண்ணுவோம் எங்க நீர் என்ன பண்ண பெரியது இல்லையப்போ ஒருத்தனுக்கு தன்னை பற்றி கவலை இல்லை. என்ன நாம் எல்லாருமே நம்ம பற்றி கவலைப்படுறான் தான் ஆத்த ஞானத்துக்குன்னா வரணும். இதுதான் பரவபகாரம். இவனும் கூட வரப்போறதுல காரணம் பிரயோஜனமும் இல்லை. இருந்தாலும் என்ன பண்ற சொல்லுவோம் அந்த நிலைமையை கொன்றார். ஹாராமேதி புனர் லக்ஷ்மணே திஜா லக்ஷ்மணா லக்ஷ்மணான்னு ரெண்டு விதம் சொன்னாலும் இது என்னுடைய வியாக்கியானம். தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும் ராமன் சொல்றார். தேசே தேசே கலத்ராணி தேசே தேசேஜ பாந்தவாக சந்து தேசம் நபசியாமி எத்திர பிராதா சகோதரா சக்தியாயுதத்தை கிடக்கிறது. அடா லக்ஷ்மணா நான் உன்னை கண்ணாப்பினான் சுருஷ்டேனாவி மகிமையா உன்னை எவ்வளவோ மிரட்டி பார்த்தேனே ஒரு வார்த்தையோட அண்ணா நான் பொய்மான்னு சொன்னேனே நீங்க கேட்காதனால்தானே இவ்வளோ ஆபத்து வந்ததுன்னு சாபூத்தா கூட சொல்லலையாம். எனக்கு அந்த இடம் லக்ஷ்மணனை விட உலகத்தில் வேற கேரக்டர் வரவே முடியாது. சாபூத்தா சொல்லவும் இல்லையா அண்ணா இன்னும் பிரமாதமா அழறேன் அன்னைக்கு நான் பொய்மான்னு சொன்னு பேசாமே இவ்வளவு வந்திருக்காதேன்னு வேடிக்கை சொல்லாம இல்லையா சொல்லவே இல்லை. என்ன எந்த ஒரு ராமனா இருந்தாலும் இது மாதிரி இருக்க முடியாது பேச்சு வாக்கில் சொல்லாம இல்லையா நடந்தது. ஐயா இப்ப சொன்னது வா சொன்ன நிச்சயமா மாறி சொன்னான் சரி அண்ணாதான் அப்படி இருந்தான் மன்னிக்கு அதுக்கு மேல தனக்கு இருக்க வச்சோம் மன்னிய அண்ணா யாராவது கொள்ள முடியுமா அவருக்கு இந்த மாதிரி குரல் அவருதே இல்லை பொய் குரல் நான் சொல்றேன் சித்த நம்புங்கோ கனாபினான் பேசுறது. ராமன் என்ன பண்ணார் கனாபினான் பொன்னாட்டி அப்படிதான் பேசுவா நீ அதுக்காக வரலாமாங்கிறார். அந்த இடங்கள் ரொம்ப ரசமான இடம். நீ என்னதான் இருந்தாலும் அப்ப கனாபினான் பேசுவான்னு தெரிஞ்சிருந்து வாய்மூன்றுக்கு வேண்டியதானே நீ அதுக்காக கோச்சு நீங்க வந்தேன்னு எனக்கு ஒன்று பண்ண பிடிக்கவே இல்லை. இது இதை ரொம்ப போகிறதா நல்ல இதனாலதான் அவர் தேசிய தேசிய கலத்திராணி தேசிய எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒன்று வரும் கண்ண தப்பு ஒரு நாளைக்கு உணர்ந்தே அவன் தேசிய தேசிய பாந்தவாக சந்து தேசம் தேசிய தேசிய கலத்திராணி இவர் சொல்லமா மனைவி ஏகதாரம் படுத்தவங்க இருக்கும் எங்க போனாலும் கொண்டாட்டி கிடைப்பான்னு வேணும் கொண்டாட்டி என்ன கத்திரிக்காயா அங்க என்ன அர்த்தம் எத்தனை பிராத்தா சகோதராக அழுத்தம் கொடுக்கணும் என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு தம்பி எங்கேயாவது போனா ஏன் நான் சொன்னது கேட்க கல்யாணம் கேட்க மாட்டேன் சாபூத்தா. நான் என்ன சொன்னேன் இது சொல்றதே அவருடைய சோகத்துக்கு மறந்தா கூட இருக்குங்கிறேன் நான் அவங்க பண்ணதுதான் சரின்னு அது சோகம் மறந்தாவது கேட்கலாம் இல்லையா அது என்ன சார் என்ன பக்தி அதுக்கு என்ன பேரு பக்தின்னு கூட சொல்றதுக்கு எனக்கு வார்த்தை போறல இது என்னன்னு சொல்றதுங்கிறது இன்னும் வார்த்தை கண்டுபிடிக்கணும் அதான் லட்சுமணன். அதனாலதான் அவனுக்கு அப்பாவை கொள்றேன் அம்மாவை கொள்றேன் அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறான். இவனுக்கு அண்ணா சத்ருகன் தீர்த்து கட்டுறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒரு பக்தி அதிசயத்தினுடைய வெளிப்பாடு. இவன் என்ன சொல்றா உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவா ரொம்ப நிஜமா படித்த லோக பிரவாத சத்யோயம் பண்டித்தை சுமுதாகிருதா தீவாளெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுதா வெகத்தை சாப்பிட்டாலும் போகணும்னு இருந்தா தான் உயிர் போகும் இல்லைன்னா போகாதுங்கிறா. இந்த சோகத்துல எனக்கு தானாவே ஹார்ட் அட்டாக் வந்து உயிர் போகாதோ போக வேண்டிய காலம் இல்லைன்னா உயிர் போகாதுன்னு சொல்றா. இது ரொம்ப நினைக்கிறேன் உயிரும் கேட்டு நாய்க்கு உயிரோடு இருக்கணும் இதெல்லாம் இந்த மாத்து பாட்டியம் எல்லாம் சொல்லுவான் பேரம் போயிட்டான் கொள்ளு பேரம் போயிட்டான் அதுக்கா இருக்கேன் வேண்டாம போங்களேன் சிறு கல்லால் பண்ணி சாந்தால் பூசிருக்கேன்னு நினைக்கிறேன் அயசான நிமித்தம் ஹதயம் சதசான வித்தியதே இதெல்லாம் இன்னைக்கு பேசுற பேச்செல்லாம் ராமாயணத்தில் அப்படியே இருக்கு. விளையாட்டுக்குள்ள புஷ்டம் தானே இது
சரி மாமி வரையலான்னு வந்து கேட்டேன்னு போக மாட்டேன்னு. இதெல்லாம் இதெல்லாம் ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு சம்பிரதாயமான வார்த்தை. சரி எவ்வளவு கஷ்டமா சொல்லுவா, ஏமன் வர அங்க மாமி நான் ஆயுஷன் பேர் காஃபி சாப்பிட்டு வரேன், சன்னியாசம் வாங்கிக்கிறேன்னு பயமுடுத்துற மாதிரி. என்ன சொல்ற, அகாலே துர்லபோ மிருத்யு ஸ்திரியாவா புருஷஸ்யவா. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 100-200 மார்க் கொடுத்துருங்க. அகால மிருத்யு அடைஞ்சான்னு சொல்றதெல்லாம் பிளப்பு. இது என்னுடைய தீர்மானம். நாகாலே விஹிதோ மிருத்யுங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தானே ஃபுல்லா கொடுக்கணும். நீங்க வந்து இந்த ஆஸ்பத்திரிக்கு வரல, அந்த ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணிருந்தா போய்சர் பண்ணு, ஒருத்தவங்க சொல்லி விடுவோம். இவனுக்கு ஒரேடியா வருத்தம் ஆயிடுச்சு. நீ எந்த ஆபரேஷன் எங்க பண்ணியிருந்தாலும், ஆபரேஷனே பல்லெண்ணாலும் போற உயிர் போயிட்டாகும், இல்லைன்னா நீ ஒன்னும் பண்ணலனாலும் போச்சுதான். இது ஒரு ஞானம் வரவேண்டாமோ, இவ்வளவு புஸ்தகம் படிச்சு. நாகாலே விஹிதோ அகாலே துர்லபோ மிருத்யு, நாகாலே விஹிதோ மிருத்யு, இன்னொரு இடத்துல அகாலே துர்லபோ மிருத்யு, முடியவே முடியாது. அது ஆம்பளையா இருந்தாலும் சரி, பொம்பளையா இருந்தாலும் சரி, ஸ்ரீயா வா புருஷஸ்வா, நடக்க வேண்டியபடி நடக்கும். எத்ராஹம் அஸ்மா அபிக்ரூராதிஹி, எத்ராஹம் அபிக்ரூராதிஹி ராஜதேவிஹி இஹாதிதா. இவ்வளவு பேர் நாங்க புடிங்கிற மாதிரி இவ்வளவு தான் குத்து குத்துன்னு குத்துறாளே, உயிர் போலியே. தானா போயிருந்தேன்னா தற்கொலை பண்ணிட்டான்னு சொல்ல மாட்டாளே. இவன் மூட்டை குஞ்சு குடிக்காமலே இவன் உயிர் போச்சுன்னா இவன் இவன் சூசைட் பண்ணிட்டான்னு பேர் வராத மாட்டேங்கிறது அப்படிங்கிற இந்த அந்த பராகாஷ்டை பாருங்க. எத்ராஹம் ஆதிஹி குரூராதிஹி ராட்சசி கோத்தியா, ரெண்டு பேரா இவ்வளவு பேர் இவ்வளவு வார்த்தை பேச முடியாது. இவ்வளவு பண்ணி உயிர் போக மாட்டேங்கிறது ஜீவாமி, இன்னும் வாழ்றேன். இந்த தீமன் கொடுக்கிற பிண்டத்தை சாப்பிட்டு நான் இன்னும் உயிரோடு இருக்கேனேன்னு திருதராட்சன் நினைக்கணுங்கிறதா பாரதத்தில் சொல்றேன். அதுதான் மாட்டானே, நாய்க்கு பிண்டம் போடுறான், அமெரிக்கா என்ன போடுறான், அதுக்கு ஆசை அப்போ சேர்த்தான் சாப்பிட்டு எதுவும் கிடைக்கிறோம். 100 புள்ள போயிட்டான், எல்லாம் போட்டான். இது விலைக்கண்ணும் இல்லை, உள்ளு கண்ணும் இல்லை. பல பேர் திருதராசனா தான் இருக்கும். இப்போ திருத்தோ ராஷ்டிரஹா தான், ராஷ்டிரம் தான் திருத்தம், மனுஷாலாம் இல்லையாங்க. திருத்த ஜனகான் சொன்ன திருத்த ராஷ்டிரம், அவள் பணத்தாசி. ஜீவாமி ஹீனா ராமேன, கணவன் தெரிஞ்சான்னு ஒண்ணே உயிர் பெயர்க்கணும்னு ஆஜியார் நினைச்சுட்டு ராமாசாஸ்திரி வெடிக்கே சொல்லுவதெல்லாம் கல்நெஞ்சக்காரால உள்ள பங்களை பத்தி அறுபத்தி பதிவிரதாத்தின்னு வச்சுக்கோன். ஆட்டுக்காரர் போய் கல் ஒண்ணு இருந்தாலும் அது கிட்டே உட்காந்து விசிறின்றே இருந்தாலும் அவர் தமாஷா சொல்றாங்கிறத நிறுத்திங்க. எல்லாரும் நினைச்சாலும் ஆட்டுக்காரராக பாதிச்சு அவருக்கு போய் விசிறி விசிறின்னு இருக்காது. சுசூஷம் பண்ணாலே இவருடைய பக்தி என்னன்னு யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டாலும், ஏம்மா இவ்வளவு பெரிய பக்தியா இவ்வளவு அன்பாங்கடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் இறந்து போய் கல் ஈரம் காயிற வரைக்குமாவது பரபுருஷன் நினைக்காதேன்னு சொன்னார். அந்த மாதிரி ஜீவானி ஹீனா ராமேன, ஒரு நாளா ரெண்டு நாளா 10 மாசம் உயிர் போக மாட்டேங்கிறது. முகூர்த்தம் அப்படி துக்கிதா, ஆனா வருத்தமும் ஜாஸ்தியா இருக்க, ரொம்ப வருத்தப்படாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து ஒன்னும் வரமாட்டேங்கிறது, ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுமா. இவ வருத்தத்துல இதான் நடக்க வேண்டியது நடக்குங்கிறது. ஏவம் ஏவா ஏஷா அல்ப புண்ணியா கிருப்பனா. இந்த நிலைமை என்ன நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொருத்தன் நான் ரொம்ப நல்லவன், எனக்கு கஷ்டம் வந்ததேங்கிறச்சி இந்த தர்க்கத்தை படிக்கணும். சார் உங்களுக்குள்ள போய் ஒரு மழங்கா ஜலம் வந்ததாமே, எங்க அண்ணன் ஏஷா ஏன் வந்ததுன்னார். அல்ப புண்ணியா, பண்ண புண்ணியம் உள்ளதான். மகாபிரிவா வரும் உபன்யாச சொல்றா, எனக்கு தபஸ் இருந்ததுன்னு நான் சொல்றது எல்லாரும் கேட்க மாட்டேன், குடும்ப வச்சுன்னு சன்னியாங்க மாட்டேல. உங்களை அப்படி பண்ணாதுக்கு சுத்தி என்கிட்ட இல்லையே, நான் எதுக்கே ஜெகத் குருவாச்சேங்கிறாரு. அவர் என்ன சொன்னாலும் நாம கவலைப்படல. ஏதோ பேத்திட்டு போட்டு வயசாச்சுங்கிறான். ஏன் ஆச்சார் சொன்னா, ஏன்னா நான் சொன்னேன் புரிஞ்சுதான்னு கேட்டாக்கா அடிக்க வந்துடுவோம். ஆச்சார்
கிளாஸ்ல புரிஞ்ச என்ன என்ன சேர்ந்து நீ தான் பெரிய கேட்டுக்காரு புரிஞ்சான்னு என்ன கேள்வி வேணும் இக்கா என்ன கேட்கணும் சொல்றாரவர் எதையா ராமசாஸ்திரி உனக்கு புரிய முடியாது நான் சொன்னேன்னான்னு கேட்கணுமா இல்லையா உனக்கு புரிய ஆன்சர் ஒன்னா இருக்கணும் வர வழி வேண்டாம் உனக்கு புரிஞ்சுதான் கேட்கலாம் உனக்கு புரிய முடியாது சொன்னேன்னா சொல்லலையான்னு உனக்கு புரிய ஏழு வேலை வேலை பண்ணிட்டோமான் நான் அந்த மாதிரி மரியாதையா இருக்க வேண்டும் மனசுல ஒரு ஆசையும் இருக்கும் கிருபணா குணசிஷ்யாமி நான் இப்ப போட போறேன் எப்படி போறேன் அநாத்தவது நரி இல்லாதவனா போறேனே சமுத்திர மத்தியே நோபூர்ணா வாயு வேகேடி வாகதா அடி சமுதிரத்தை மாட்டி நூற்று கப்பல் கச்சுக்குமா புயல் அடிக்கிறது எதிர்க்க அது மாதிரி நான் திருநாடி இருக்கேன் இப்போ பர்த்தாரம் தமபி ராஷ்டீவசமாகதா கணவன் வல்லேங்கிறது முடியல இதுகள் மூஞ்சியில முடிச்சு இந்த கத்திர கத்தெல்லாம் காதுல கேட்டுண்டு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுத்தேன் எனக்கு ராட்சசி வசமாகதா சீதான் கலு சோகேனு குலம் குலம் தோயகதம் யசா ஏரி எல்லாம் வந்து உடச்சிக்கிற கட்டத்துல ஜலம் இருக்கிறாமா இருக்கேன் குலம் தோயகதம் எல்லா ஏரி இப்ப குடி விடுங்கடா இவனா தொண்டு விட்டா ஏண்டா தொண்டு விட்டா தொண்டு விடலன்னு நீயே கேட்கறது இருக்க மாட்டேங்கிறான் ஒருத்தன் கேட்கறதுக்கு ஒரு கேள்வி கொடுத்தாருங்க நீ ஏண்டா தொடர்ந்து விட்ட 20,000 என்ன அப்படின்னா இல்ல நீ நானும் இஞ்சனிமேங்கிறதுக்காக தான் தொடர்ந்து விட்டேங்கிறான் இவன் ரெண்டு பேருமா விட்டீங்க இப்போ கூலம் தோயகத்தம் யசா அந்த கரையை உடைக்கிறதாக ஒரு ஜலம் வரா மாதிரி என்ன போட்டு அறுக்கிறதே இந்த சோகம் சோகேன சீதானி தோயகதம் யசா கூலம் கூலம்னா ஏன் பேர் தெரியுமோ கரைக்கு கூலம் பேரு சோ ஏன் கூலம்னு பேருன்னா அதுவும் எங்க ராமசாஸ்திரி தான் இது கூலா இருக்குமா நதிக்கரையில் எப்படி கொஞ்சம் கூலா இருக்கும் இல்லையா அதனால கூலஹான்னு தேறான் தீரஹாங்கிற பேர் விட்டுருங்க இப்போ கூலஹாக்கு வாங்க சம்ஸ்கிருதத்துல இருந்து தான் இங்கிலீஷ் வந்தது அவர் இங்கிலீஷ் ஏபிசிடியே தெரியாது இந்த போர்டு போடுவார் அதுபோல பஞ்ச லகாரங்கள் தான் வர்ணசங்கரத்தை உண்டு பண்ணி இன்னைக்கு திண்டாடுறாங்க என்ன தெரியுமோ தமிழ் சம்ஸ்கிருதம் எல்லாம் சேர்த்து ஒரு ஸ்லோகம் என்ன கப்பல் ஹோட்டல் ரயில் செய்வ ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் செய்ய வச்ச லகாரா பஞ்ச ஏவைத்தே வர்ணசங்கர காரகா எப்படி முதல் வரி கூட கப்பல் ஹோட்டல் ரயில் செய்வ ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் தசை வச்ச எல்லாத்தையும் இருந்திருக்க லகாரா பஞ்சை வைத்து வர்ணசங்கர காரகாக இது வர்றதுக்கு மேல் நிம்மதியா இருந்தான் சீதாமிகள் சோகேன கூலம் தோயகதம் யசா தம் பத்மபல தம் பத்மதல பத்ராட்சம் சிங்கிராந்த காமினும் குணங்கள்லாம் நினைக்கிறா செத்த சமாதானம் வர்றதுக்காக தன்யா பசந்தி மேநாசம் கிருதஜம் பிரியவாதினும் ஆத்துக்காரர் இல்லாத போது கூட பெருமையா சொல்றதுங்கிற பதிவுரத்தைங்கிறது ரொம்ப நேர சொல்ல முடியலன்னு சொல்லி எங்க ஆத்துக்காரர் போல நான் செய்யற காரியத்தெல்லாம் அப்ரிஷியேட் பண்றவாளே கிடையாது யாராவது மாமி சொல்லிருக்காளோ கிருதஜம் இங்க பிரியவாதினம் எவ்வளவு தப்பு பண்ணாலும் அன்பாவே பேசக்கூடியவர் எங்க ஆத்துக்காரர் பாக்கியசாலிகள் தான் அவர் மூஞ்சிய பார்க்க போறான் நான் போயிட போறேன் இப்ப சின்ன விக்ராந்த காமினம் சிங்கம் போல கம்பீரமான நட கம்பீரமான எண்ணங்கள் ஆனா பத்மதள பத்ராட்சம் அவர் கண்ணை பார்த்தா குளுமையாக இருக்கும் பத்மதள பத்திரம் பத்மதளத்தினுடைய பத்திரம் பத்மதளத்தை தாமரை கண்ணன் வச்சுங்க மொத்தத்துல ஸ்லோகத்துக்காக ஒன்னு ரெண்டு சேர்க்குது அவரை எல்லாரும் பார்க்க போறான் நான் பார்க்காம போயிட போறேன் இப்போ சர்வதா சேனஹீனாயாக தாமேண விதிதாத்மனா தீக்ஷம் விஷம் விவாசுவாத்த துர்லபம் மம ஜீவனம் ஏதோ ஓடிந்துக்கே உள்ள உயிர் தானாவே கொஞ்சமா போயிடும் விஷம் குடிச்சவனுக்கு 10 நாள் வன ஓடும் 15 நாள் வன ஓடும் எப்படி இருக்க முடியும் விஷம் ரத்தத்தில் வேற கலந்து போச்சு சரிதான் சார் எல்லாரும் தங்கி கொடுத்துருங்கோ போடுற வரைக்கும் ஓடிட்டும் சார் டாக்டர் எவ்வளவு நேரம் ஓடும்னா முடிஞ்சப்பறம் சொல்றேன் தன்னை பத்தி நல்லா தெரிஞ்ச
தீக்ஷணம் விஷய விவாஸ்வாத்திய துர்லபம் நம்ம ஜீவனம் இது சொந்த மகாபாபம். இங்கதான் எல்லாரும் தீர்மானம் பண்ணணும். சீத சொன்ன வாக்கியத்தை சொல்ல இது யார் வேதியும் குற்றம் இல்லை. நான் பல ஜென்மாவில யாரையோ இந்த மாதிரி தம்பதிகளை பிரிச்சு வச்சிருக்கேன், அதனாலதான் கஷ்டப்படுறேன். காரணம் இல்லாம காரியம் வருமோ, வரை இல்லாம சொல்ல முளைக்குமோ? கீதுசந்து மகாபாபம் யா தேகாந்தரே கிருதை போன. இந்த ஜென்மா நான் ஒரு தப்பு மண்ணேசான் ரொம்ப ரைட்டு. இந்த ஜென்மா தான் முதல் ஜென்மா என்ன, இதுவே ரொம்ப தப்பு. நாம என்ன பண்ணோம் நமக்கே தெரியாது. பாபமா புஞ்சமானே தெரியாது. கொஞ்சம் பாபத்தை பண்ணி நாம் பண்ணலையா? கீதுசந்து மகாபாபம் மயா தேகாந்தரே கிருதம் தேனேதம் பிராப்தியதே கோரம் மகா துக்கம் சுதாருணம். பெரிய கஷ்டம், தாங்கவே முடியாது. மகா துக்கம் இதம் கோரம் கோரம் மகா துக்கம் சுதாருணம் பிராப்தியதே வந்து தெரிகிறது. என்னடா காரணம்? பகவானுக்கு கண்ணு இல்லைன்றான். நீ பண்ண தப்புக்கு அளவு இல்லாம போயிடுத்து. தேகாந்தரே கிருதம் சாயந்தரம் ஒரு கிளாஸ்ல சர்ச்சை வந்தது. 52 நம்பர்ல ஒண்ணும் இல்ல, 62 நம்பர்ல ஜலம் மூழ்கி போயிட்டோங்க. இட 10 வீடு தானே இருக்கு, என்ன பண்ண போற இப்போ? அதே தெரியும் அது என்னமா முடியும், என்னமா முடியும்னா ரெண்டு நிஜம்ங்கிறத பார்த்தாச்சு. என்னமா முடியும்னு சொல்றேன், அந்த 62 மூணு நாளா மூணு மோட்டர் போட்டு இறச்சுட்டே இருக்கா, ஜலம் வந்துட்டே இருக்கும். சிவனேன்னு என்னன்னு புரியல. இவன் பண்ண அதிர்ஷ்டம் அதான். என்ன நினைச்சுக்கணும், கீர்த்தி சந்து மகா பாபம் மயான்னு சிங்குலருங்க. அவமம் பண்ணது அவமனுக்கு வரும்னா மயா ஜென்மாந்தரே கிருதம். ஜென்மாந்தரேன்னு சொல்லலாம், தேகாந்தரேன்னு சொல்லலாம், ஜென்மாந்தர பாபம் தான் சொல்லுவான். தேனேதம் பிராப்தே கோரம் மகா துக்கம் சுதாரணம் ஜீவிதம் தெட்டும் இச்சாமி. இது தானா போல என்ன, நானா ஒரு வழி பண்ணிக்க போறேன் இப்பதான் ஆரம்பம். ஜீவிதம் தெட்டும் இச்சாமி சோகேன மகதா விரதா. இதா சென்னால இதை தாங்கிக்க முடியல. மகாபிரிவாரதம் என்ன, இந்த ஆத்மஹத்தி பண்ணிக்கிறவன் தான் பிராணனை விட ஆத்மா பிரியம் லீ புருஷன். என்ன பிராணனை விட்டாலும் ஆத்மா சோஜமாகணும்னு நினைச்சானா? இது ஒரு 2 மணி நேரம் உன்னியாசம். ஏதோ ஒரு ஊர்ல ராத்திரி 8:30 வரைக்கும் சீசைட் பண்ணிக்கிறோம். என்ன சொல்றாங்க, பிராணாதிபி பிரியதரஹாங்கிற வேதாந்தத்துக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு. ஏன்னா ஆத்மாங்கிறவர் உயிர், நான் உயிர் போனாலும் இந்த உயிரை விட்டு அத்தஞ்சினாலையாவது நான் சோக்கியமா இருக்கணும்னு பிராணனை காட்டில ஆத்மாவை பிரிச்சு, பிராணம் போனாலும் பரவாயில்ல ஆத்மா பிராணாத்ரியதரஹாங்கிறத அவன் தற்கொலை பண்ணிக்கிறது நம்ம காட்டுறான் பாத்தியா. இது வேதாந்த நிரூபணம். அதான் தற்கொலை எல்லாரும் பண்ணிக்கணும்னு சொல்லல, அதுல உள்ளதான ஒரு நல்லதை எடுத்துக்கிறான். இப்ப என்ன மெட்ராஸ்ல என்ன எல்லாம் கேள்விப்பட்டிருந்திருக்கோ, எல்லாருக்கும் இவ்வளவு ஜீவகாருண்யமும் சகானுபூதியும் இருக்குன்னு சின்ன குழந்தைகளுக்கு தெரியும். எல்லா குழந்தைகளும் அது வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க சூழல் பண்றதுன்னா இவ்வளவு பெரிய கிளம்பிட்டி பார்த்து சரிதான் நமக்கு என்னென்ன ஆற்றல விளையாண்டு வந்து இத காட்டுறதுங்கிறது இதுல இருந்து வந்ததுதான் ஒரு சின்ன விஷயம். இப்படி எடுத்துக்கணும். ஜீவிதம் தத்து நிக்காமி சோகேன மகதாவிரதா சாந்தசேதிஷ்ட ரக்ஷம் தியாக ராமோ நாசாத்தியதேமயா. இப்ப ராமன் வரான்னு ஒரு நியூஸ் வந்தா போற எல்லாம் தெரியப்படும். அதுவும் இல்ல, ராமனும் அல்ல ராமநாமாவும் அல்ல, இவரையும் கேட்டுட்டு இருக்காரு மேட. நான் தான் இருக்கேன்னு சென்னு சொல்லுடா, அவசர கொடுக்கத்தனமே பண்ண விடாது, போற வரைக்கும் போகணும். நான் அந்த டப்பனை இறங்கி விடுவேன். மாமி சொல்லப்படா, எங்க மாமா வராந்தா ஹார்ட் அட்டாக் வந்துடும். சொல்லிக்கிறேன் ஒரு கதை. ஒருத்தர் 50 கோடி ரூபாய் விழுந்திருக்கு, டிக்கெட் வீட்டிருக்கு, அவனுக்கு விழுந்து இவன் அவன்கிட்ட போய் 50 கோடி ரூபாய் விழுந்திருக்கேன்னா அவன் ஏதாவது கீழே வந்துருப்பான். நீங்க எடுத்துக்கா, 2 கோடி விழுந்தா 4 கோடி விழுந்தா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். 50 கோடி விழுந்தா நீ ஒன்று வேணும், உனக்கு பாதி தருவேன். இவன் கூட்டான் 50 கோடி வந்தா 25 கோடி தரேன்னா வராதுன்னு அர்த்தம். இவனுக்கு வந்துட்டு இருந்தீங்க, நமக்கு 25 கோடி ரூபாய் கிடைச்சதான்னா இவன் கூட்டான் டிக்கெட் வேஸ்ட். அவனை காப்பாத்து போய் இவன் போட்டு போயிரு. இவன் அவ்வளவு வீக்கான ஆளு. அவன் சொன்னானே எவ்வளோ கொடுக்க மாட்டான்னு தெரியவன்டப்பா. சந்தோஷமும் தாங்காது, துக்கமும் தாங்காது தான் நம்ம ஹார்ட். பெரிய ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் தான். பிரயோஜனம்
திகஸ்துகள் திகஸ்துகள் மனுஷ்யம் திகஸ்து பரவசியதாம் நசக்கியம் எத்தரித்தும் ஆத்மச்சந்தேன கீதம் சாஸ்திர பிரச்சாரம் பண்ணார். ஆத்மஹத்தியமே பெரிய தோஷமாச்சேன், பண்ணிவிடாதே முடிவும் இல்லையே, சாஸ்திரத்தையும் கஷ்டமா இருக்கேன், மனுஷனா பிறந்ததுனால சாஸ்திரம் மாடு மாறினான் சாஸ்திரம் கிடையாது இல்லையோ. திகஸ்து கொலு பௌருஷம் திகஸ்து கொலு ஜீவிதம் பரவசியதாம் திகஸ்து மனுஷ்யம் திகு மனுஷனா போய் பிறந்தமே நான் இது என்ன கஷ்டமும் இருக்கேன், மனுஷனா இருந்ததுனால நாமே உயிரை விட்டுக்கூடாதுங்கிற சாஸ்திரம் தெரிஞ்சு நியாயமா இருக்கணும் அப்படின்னு இருக்க முடியல, அதனால ஏன் மனுஷனா இருந்தேன். சரி நாம ஏதோ உயிரிழந்தா கூட ஆத்துக்காசு பர்மிஷன் வாங்கணுமே பரவசியத்தா அப்படி சொல்லாமனு செய்யப்படாதே, அது வேற இன்னொருத்தர் கட்டுப்பட்டு கட்சியே நீங்க மட்டும் இருக்குன்னு கொண்டு போயிடப்படாதுன்னு ரோட்ல நடக்கிறது கிட்ட கவனிக்காம ஆட்டோக்காரன் வந்துட்டான்னா என்ன என்ன சாமி ஆட்டில் சொல்லிட்டு வந்துட்டாங்க சொல்லிட்டு வந்துட்டா போயிடலாம் அப்புறம் நாமெல்லாமே யாரோ சாமி வந்து கொடுத்தா மாமிட்டு சொல்லிட்டு வரையும் சொல்லவே தான் மாட்டேதோ, வித்வுட் பர்மிஷன் எப்படி போறது நம்ம கேட்டாக்க தானே சொல்லி சாய்ஸ் நம்மகிட்ட இருந்தா நாம போக மாட்டோம், இது யாரா இருந்தாலும் சொல்றேன் சாய்ஸ் அவர் எடுத்துனா போக முடியும், இதுதான் என்னுடைய தீர்மானம். உங்க சாய்ஸ்ல கொடுத்தா அது நல்ல திகஸ்துகளு மனுஷ்யம் அதான் எல்லா பாலும் இதேதான் திகஸ்து பரவசியதாம். என்ன கஷ்டம் இங்க நம்ம மனுஷத்துல நமக்கு சுதந்திரமா உயிரையும் விட முடியாது வாழவும் முடியாது, வாழும் விட மாட்டோம் சாவும் விட மாட்டான்னு சொல்றோம்ல சில பேர்த்த மாட்டின்றா நசக்கியம் எத்பரித்தும் எதை விட்டுட்டு போயிடலான்னு மாட்டேன் வரச் ஆத்ம சந்தேன சந்தன தந்திரன்னு அர்த்தம். நாம நினைச்சு எப்படி ஒன்றும் பண்ண முடியுமே, நாம அப்படி இருக்கேன் அப்படின்னு அவன் வசப்படுறாங்கிறதாக 25வது சர்க்கம் போட்டியாச்சு. 26 ஆரம்பிச்சுட்டு இருக்கிறேன் மழை மேல் பிறப்பு பிரசக்தாசுமுகி பேனும் துருவதி ஜனகாத்மஜா சீதா கஷ்டத்தை பார்க்கும்போது நம்ம கஷ்டம் மறக்கிறதுக்காக எல்லாம் நம்ம கர்ம பலம் இருந்தாலும் நேர்மையா இருக்கணும்னு ஒரு பாடம் கிடைச்சது. காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம.